அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியில் ஜேஏ அசஸ்எர் ஃபீல்டு அசிஸ்டன்ட் டெட் இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பார்ட் ஒன்ல பொது தமிழ் இலக்கணம் இருக்கும் அதில் மாது தேர்வு முப்பத்தி ஒன்றோட கேள்விகள் போன வீடியோவில் பார்த்தோம் இன்னைக்கு அதுக்கான விடைகளை விளக்கத்துடன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் புள்ளின் இதழ்கள் ஒருவேளை டெஸ்ட் எழுத எழுதி பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த கேள்வி அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படித்தது ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஒன் புள்ளின் இதழ்கள் இது வந்து நூல் நூல் ஆசிரியர் அந்த தலைப்பு கீழே வரும் தமிழ் அழகியல் ராபின்சன் குரூசோ அக்கா இங்கே முத்துல் ஆ முத்துலிங்கம் வால்ட் விட்மென் டேனியல் டிப்போ இந்திரன் கொடுத்துருக்கு இப்போ புள்ளின் இதழ்களுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டோம்னா வால்ட் விட்மென் தமிழ் அழகியல் வந்து இந்திரன் ராபின்சன் குரூசோங்கிறது டேனியல் டிப்போ அக்கா அப்படிங்கிறது முத்துலிங்கம் இவர் எழுத அப்போ புள்ளி நிதழ்கள் என்னது இரண்டாவது தமிழ் அழகியல் நாலு ரெண்டு நாலு எங்க வந்திருக்கு உங்களுக்கு சி ஆன்சர் அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து சி இந்த புள்ளி நிதழ்கள் ஆசிரியர் வால்ட் அமெரிக்காவை சேர்ந்தவர் தமிழ் அழகியல் இவர் எழுதியிருக்கிறது இந்திரன் இவருடைய இயற்பெயர் என்ன ராசேந்திரன் சொல்லுவாங்க அப்புறம் அக்கா இது வந்து இந்த அக்காங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிறுகதை தொகுப்பு அக்காங்கிறது என்னன்னா சிறுகதை தொகுப்புடைய பேர் தான் அக்கா இந்த தமிழ் அழகியல்ங்கிறது கட்டுரை நூல் அடுத்து பாருங்க ரெண்டாவது கேள்வி புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் டேனியல் டிப்போ வால்ட் விட்மென் ஸ்டெஃபன் மல்லார்மே பாப்லோ நெருடா அப்படின்னு கொடுத்துருக்க புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வால்ட் விட்மன் இவர் தான் வந்து புதுக்கவிதை இயக்கத்தை வந்து தோற்றுவித்தார் அதுக்கப்புறம் இந்த வால்ட் விட்மென் பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இவர் வந்து கவிஞர் இதழாளர் கட்டுரையாளர் இதெல்லாமே இவருக்கு சேர்ந்தது தான் அடுத்து ஸ்டெஃபன் மெல்லார்மே பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் குறியீட்டியம் வந்து இவரோட இருந்து தான் எல்லாரும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம் பாப்லோ நெருடா பார்த்துட்டீங்க அப்படின்னா இவர் வந்து தென் அமெரிக்காவில் சிலி நாட்டில் பிறந்தார் அப்புறம் லத்தீன் அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த கவிதை மிகச்சிறந்த கவிஞர் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுல நோபல் பரிசு கவிதைக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாரு பாப்லோ நெருடா அப்படிங்கிறவர் டேனியல் டிப்போ அப்படிங்கிறது ராபின்சன் குரூசோ அப்படிங்கிற புக் எழுதினவர் இந்த பொறுத்துகா பார்த்துட்டீங்கன்னா பொருள் அறிந்து பொறுத்துகா அப்படிங்கிற தலைப்பு கிழவரும் பால் இயல்பு மாடம் அமை பண்பு மூங்கில் வகை மாளிகைன்னு கொடுத்துருக்கு பால் அப்படின்னா என்னென்னா வகை இயல்பு அப்படிங்கிறது ஒருத்தரோட பண்பை சொல்லுது மாடம் அப்படிங்கிறது மாளிகை அம்மைன்னா மூங்கில் மூங்கில்க்கு வேறு பெயர்களும் இருக்குது களை அப்படின்னாலும் மூங்கில் தான் இந்த கலைனாலும் மூங்கிலத்தான் தான் குறிக்கும் அப்ப இதில உங்களுக்கு ஆன்சர் எது வரும்னு பார்த்துட்டோம்னா த்ரீ அதுக்கப்புறம் ஒன் ஃபோர் டூ த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆன்சர் சி தான் நம்மளோட ஆன்சர் அடுத்தது இலக்கண குறிப்பறிகள் கொடுத்துருக்காங்க மஞ்சையும் கொண்டலும் அகிட் புகை ஐந்தும் கேட்போர் இங்க முற்றுமை வினையாளனையும் பெயர் எண்ணுமை ஆறாம் வேற்றுமை தொகை இப்போ மஞ்சையும் கொண்டலும் அப்படின்னா உங்களுக்கு இம் இம் வந்து வெடி வெளிப்படையா வந்திருக்கு அப்போ இதை நாம் என்னன்னு சொல்லுவோம்னா எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம் அகிப் புகை அப்படிங்கிறது அகிலது புகை அகில் மரத்துல இருந்து வரக்கூடிய புகை அதனால இது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை ஐயா கு இன்னது கண் அப்படிங்கிறது வந்து வேற்றுமை தொகையோட உருபுகளுக்கு வரும் அப்ப இது வந்து ஆறாம் வேற்றுமை உறுப்புக்கு வரும் அடுத்தது ஐந்தும் அப்படின்னா ஐந்தும்னு வந்து இது முடிஞ்சிருது அதனால இது முற்றுமை கேட்போர் அப்படிங்கிறது இங்க வந்து வினையாளனையும் பெயர் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு த்ரீ செகண்ட் ஒன்க்கு ஃபோர் இப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ இதுக்கும் ஆன்சர் சி தான் பிப்த் ஒன் பாருங்க புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா குலாம் காதிர பவனந்தி முனிவர் கதிரவன் அப்படின்னு தமிழறிஞர்கள் போற்றப்பட்டவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இப்ப ஊவேசா குலாம் கதிரி இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள் அடுத்தது பவனந்தி முனிவர் யாரு நன்னூலை எழுதியவர் நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர் அடுத்து பாருங்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் விடைக்கேற்ற வினாவை அமைக்க அப்படின்னு அந்த விடைக்கு எது கரெக்ட் வினாவுக்கு சாரி விடைக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை நாம தேர்ந்தெடுக்கணும் இப்ப தல புராணங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவரால் அதனால இது வராது யார் தலைப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார் எவற்றில் சிறந்தவர் அப்ப யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா உங்களுக்கு மீனாட்சி சுந்தரனார் தலைப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் வரும் அப்ப உங்களுக்கு இது ஆன்சர் எடுக்கலாம் ஏழாவது பாருங்க உழத்தி பாட்டு என்று அழைக்கப்படுவது சிற்றிலக்கியம் புலன் பல்லு இந்தலம் அப்படின்னு கொடுத்துருக்கு இப்ப உளத்தி பாட்டு அப்படின்னு எதை அழைக்கிறோம் அப்படின்னா பல்லு இந்த பல்லுவை தான் வந்து உலர்த்திப்பாட்டு அப்படின்னு சொல்றோம் இந்த பல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று இந்த புலன்கிறது தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய ஒரு வகையை சார்ந்தது தான் இந்த புலன் இந்தலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்துளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்துளத்தை தான் வந்து இந்தலம் சொல்லுவாங்க இது என்னன்னா ஒரு வகை பண் ஒரு இசை வகையை சார்ந்தது தான் இந்த இந்தளம் அப்படிங்கிறது அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்தெடு அப்படின்னு கொடுத்திருக்கு காயா கொன்றை நெய்தல் கவினி இதுல பொருந்தாத ஒன்று எதுன்னு பார்த்துட்டோம்னா கவினி அப்படிங்கிறது தான் காயா கொன்றை நெய்தல் இது எல்லாமே என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா முல்லை நிலத்துல வரக்கூடிய மழைக்கால மலர்களுடைய பெயர்கள் தான் இப்ப இந்த கொன்றைப்பூ வந்து இந்த சித்திரை மாசத்துல தான் அப்போ இந்த கவினி அப்படின்னா என்னன்னா அழகுற அப்படிங்கிறது இதனுடைய பொருள் அடுத்தது பாருங்க பிரித்தெழுதுக ஐங்குரு நூறு ஐ கூட்டல் குரு கூட்டல் நூறு ஐங்குரு கூட்டல் நூறு ஐந்து கூட்டல் குறு நூறு ஐந்து கூட்டல் குருமை கூட்டல் நூறு எப்படி பிடிக்கணும் ஐந்து கூட்டல் குருமை கூட்டல் நூறு அடுத்தது காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படுவது எது யானை சிங்கம் புலி நரி காட்டின் மூலவர் அப்படின்னு யானை தான் அழைக்கிறோம் அடுத்தது யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கிருஷ்ணன் கிருஷ்மூர்த்தி வி கிருஷ்ணமூர்த்தி ஜெயமோகன் யானை டாக்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா வி கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் நூலை எழுதியவர் வந்து ஜெயமோகன் இது வந்து யானை இந்த நூலை எழுதியவர் ஜெயமோகன் யானை டாக்டர் என்று அழைக்கப்பட்டவர் கிருஷ்ண வி கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அடுத்து பனிரெண்டாவது பாருங்க இறந்த கால இடைநிலைகள் நிகழ்கால இடைநிலைகள் எதிர்கால இடைநிலைகள் எதிர்மறை இடைநிலைகள் இத்து இட்டு இற்று இன்னு கிரு கின்று ஆனின்று இறந்த கால இடைநிலை அப்படின்னா இதே தான் நிகழ்கால இடைநிலைங்கிறது கிருகின்று ஆனின்று எதிர்கால இடைநிலை அப்படின்னா இப்பும் இவ்வும் எதிர்மறை இடைநிலைகள் அல் இல் மூணு அப்போ உங்களோட ஆன்சர் ஒன் டூ ஃபோர் த்ரீ அடுத்து பாருங்க பகுபத உறுப்புகளுள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை பகுபத உறுப்புகள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை இந்த கொஸ்டினை பார்த்தனையும் ஒரு சிலர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா பகுதி இடைநிலை சந்தி சாரி விகுதி விகாரம் எல்லாமே இருக்கு அப்ப இதுதான் அப்படின்னு நினைச்சிருவோம் ஆனா இங்க கேட்டிருக்கிறது அடிப்படை உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ குறைஞ்சது எந்த ரெண்டு உறுப்பு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா பகுபத உறுப்புகள் இடம்பெறும் அடிப்படை உறுப்புனா பகுதி விகுதி இந்த தான் அடுத்து துன்பப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பட்டவர் தீயினால் சுட்டவர் பொருளை காக்காதவர் நாவை காக்காதவர் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் தான் வந்து துன்பப்படுபவர் அடுத்து பதினைந்தாவது பாருங்க கலிரு கவுள் அடுத்த எரிகள் போல ஓமைக்கான பொருள் புகழ்வது வாழ்த்துவது கல் எறிதல் திறமையை ஒழித்து வைத்திருக்கும் ஆற்றல் படைத்தவன் இங்க களிறு அப்படிங்கறது உங்களுக்கு எதை யானையை குறிக்கும் யானை வந்து தன்னோட கதுப்புல அடுக்கி வச்சிருக்கிற கல்ல வந்து எரிய அடக்கி எரியும் கல்லை போல திறமையை ஒழித்து வைத்திரு ஒழித்து வைத்திருக்கும் ஆற்றல் தான் வந்து இந்த இதுல வந்து ஓமைக்கு இந்த இதை ஒப்பிடுவாங்க அப்ப இந்த ஓமைக்கான பொருள் இதுதான் திறமையை ஒழித்து வைத்திருக்கும் ஆற்றல் படைத்தவன் அடுத்து பொறுத்துக கரையை சேர்வான் கரையில் சேர்ப்பான் புத்தகம் படிக்கிறேன் புத்தகம் படிக்கப்படுகிறது இப்ப கரையை சேர்வான் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சேர்வான் அவன்தான் போய் நீந்தி போய் சேர்வான் அப்ப அது வந்து தன்வினை அவனால் செய்யப்படுகிறது கரையில் சேர்ப்பான் அப்படின்னா அவன் வந்து இன்னொருத்தரை சேர்ப்பான் அப்ப அது வந்து பிறவினை புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னா அவன் தான் படிச்சுட்டு இருக்கான் அதனால இது வந்து செய்வினை புத்தகம் படிக்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப அது வந்து செய்யப்பாட்டு வினை இன்னொருத்தர் நாம செய்ய வைக்கிறோம் அதனால செய்யப்பாட்டு வினை அப்படின்னு வரும் அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்து இது உயிர் எமக்கு அன்று என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கவிஞர் உதாரண் மந்திரி திரண்டிருந்த மக்கள் இளவரசி அமுதவள்ளி உயிர் எமக்கு அன்று அப்படின்னு சொன்னது யாருன்னா இளவரசி அமுதவள்ளி அடுத்தது பிறமொழி சொற்களை தமிழ் படுத்தி பொருத்துக வாடகை விசா பாஸ்போர்ட் ராஜ்யம் மாநிலம் நாடு கடவுச்சீட்டு குடிக்கூலி நுழைவு இசைவு வாடகை அப்படின்னா என்னன்னா குடிக்கூலி விசா அப்படிங்கிறது நுழைவு இசைவு பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு ராஜ்யம் அப்படின்னா இது வந்து ராஜ்யம் தமிழ்ல ராஜ்யம் கொடுத்துருக்கோம் மாநிலம் அல்லது நாடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஒன்க்கு த்ரீ செகண்டுக்கு ஃபோர் த்ரீ இதுதான் டி தான் உங்களுக்கு ஆன்சர் அடுத்தது திருப்பாவிக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் கேட்டிருக்காங்க தமிழ் மாலை தமிழ் மூவாயிரம் தமிழ் கடல் தமிழ் அமுது திருப்பாவிக்கு ஆண்டாள் என்ன பேர் சொல்றாங்கன்னா தமிழ் மாலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அங்கே ஓடியவனை பார்த்தாயா இங்கே ஓடியவனைங்கிறதுல இது வந்து எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர் இடப்பெயர் பொருட்பெயர் அப்ப இது என்னது வினையால் அணையும் பெயர் ஓடிய அவனை பார்த்தாயா அப்படின்னு இது வந்து வினையால் அணையும் பெயரை குடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ